உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன நேயர்களே, உலகெங்கிலும் விரவி பரவி வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய எனதருமை தமிழ் சொந்தங்களே, உங்களை அடுத்த ஒரு அத்தியாயத்திற்கு அழைத்து செல்ல இருக்கிறேன். இந்த குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி என்று வரும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் ஆறு ராசிக்கு நல்லா இருக்கும், ஆறு ராசிக்கு நல்லா இருக்காதுன்னு தான் போடுவாங்க. இப்போ கன்னி ராசிக்கு நல்லா இருக்காதுன்னு போட்டிருப்பாங்க, சரிங்களா? உடனே கன்னி ராசிக்காரர்கள்லாம் பதட்டமாகி, இந்த ஒரு வருஷம் நமக்கு எல்லாமே இப்படி தான் இருக்குமா, வாழ்க்கையில் மேன்மை அடைய முடியாதா, வாழ்க்கையே சோதனையாக இருக்குமா அப்படிலாம் நினைக்கக்கூடியவர்கள் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். அதே நேரத்தில் எங்களுக்கு நல்ல திசாபுத்தி நடந்துகிட்டு இருக்குங்க. பக்கத்தில் ஜோசியரை போய் பார்த்தேன், குரு பெயர்ச்சிலாம் உனக்கு ஒன்றும் பண்ணாதே, ஏன்னா உனக்கு நடக்கிற திசையே வாழ்க்கையினுடைய போக்கை வேறு லெவலில் கொண்டு போகும் அப்படிங்கிறவங்க இந்த நிகழ்ச்சியை பார்க்காதீங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், குரு பெயர்ச்சி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இவங்க உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வருது. 6ஆம் இடம் என்றால் என்ன? ருண ரோக சத்ரு ஸ்தானம். அப்படின்னா என்னன்னா, நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களை உங்க ஜாதகப்படி உங்க ராசிப்படி நீங்கள் அதை ஆய்வு செய்யக்கூடிய காலமாக எடுத்துக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு ஜென்ரல் செக்அப், இந்த சின்ன வயசுலாம் இருக்கும், உத்திரம் அஸ்தம் சித்திரையில நீங்க பிறந்தா அந்த 20 to 30ங்கிறதுக்கெல்லாம் இது மேட்ச் ஆகாது. இந்த 30 to 40, 40 to 50 வயசு இருக்குல்ல, அவங்களாம் இந்த 6ஆம் பாவகம் வேலை செய்யும். 6ஆம் பாவங்கிறது நோய் தன்மை, நோயினுடைய தன்மைகள் வர்றதை நம்ம அறிந்து கொள்வது, முன்னரே அறிந்து கொள்வது 6ஆம் இடம் என்பது அவ்வாறு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்பொழுது நம்ம வந்து ஒரு ஆஸ்பத்திரியில் போயிட்டு நம்ம ஜென்ரல் செக்அப், பாடி செக்அப் அது பண்ணலாம். அடுத்தது கடன்காரனுடைய ஸ்தானத்துக்கு குரு போகிறார். இவருடைய வேலை என்னவாக இருக்கும்? கடனை வாங்குறதா, அல்லது கடனை அடைக்கிறதா, அல்லது புதுசாக வந்துட்டு கடனை வந்து உற்பத்தி பண்ணுறதா, எல்லாம் எது வேணாலும் எடுத்துக்கலாம். 6ஆம் இடத்துக்கு உண்டான சொல்லப்பட்ட அனைத்தும் என்னென்ன? கடன், நோய் பற்றிய நிலைப்பாடு, எதிரிகள் பற்றிய விஷயங்கள், வேலை வாய்ப்புகள், வேலை சார்ந்த நிலைப்பாடுகள், இதெல்லாமே இந்த 6ஆம் பாவகம் வேலை செய்யும். அதே மாதிரி வேறு ஊருக்கு செல்லுதல், இடம்பெயர்தல், அதுவுமே 3, 6, 9, 12, சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த 6ஆம் இடத்துல குரு இருக்கிறதுனால என்னமாயிடுது, இதனுடைய பார்வை இந்த ராசிக்கு கிடைக்காததுனால தான் அதை வந்து இந்த ஷேடோ பிளேஸில் இருக்காரு, அப்போ குருவனுடைய சப்போர்ட் இவருக்கு இல்லை அப்படின்னு தீர்மானிக்கிறாங்க. குருவனுடைய சப்போர்ட்டு பார்வையோ அல்லது அந்த ஸ்தானமோ நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நன்மை நடக்கும். குருனாலே வந்து ஒரு டார்ச் லைட், கூனா இருள், ரூனா வெளிச்சம், இருளிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடியவர். அப்படிப்பட்டவர் ஒரு வருட காலத்திற்கு இந்த மாதிரி 6ஆம் இடத்துல மறைஞ்சதுனால எனக்கு எந்த வகையிலுமே மேன்மையே கிடைக்காதா அப்படின்னு ஏங்கி தவிக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்கள் இருப்பீங்க. இப்போ வாங்க, உங்களுடைய ராசி உத்திர நட்சத்திரம், உங்களுக்கு ஒரு ராகு திசை நடக்குது. உத்திரம்னாக்கா ஒரு கரெக்டாக வந்து ஒரு 3 வருஷம் சூரியன் வைங்களேன், ஒரு உதாரணத்துக்காக சந்திரன் 13, செவ்வாய் 20, 20 to 38 வயசு நீங்கள் ராகுவை ஃபேஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய லக்னம் தான் இப்போ தேவை, இந்த ராசியை மறந்துடுங்க. திசாபுத்தி நான் பேசும்பொழுது ராசியை மறந்துட்டு உங்களுடைய லக்கணம் என்னவோ அதை நீங்கள் மனசில் கற்பனை பண்ணி வச்சுக்கிட்டு அந்த லக்கணத்துக்கு நல்ல இடத்துல 3, 6, 10, 11 போன்ற இடங்கள்லாம் இந்த ராகு இருந்து திசை நடத்திக்கிட்டு இருக்கு, நல்ல நட்சத்திரத்தில் எனக்கு நல்லா போயிட்டுருக்கு சார் அப்படின்னா, இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு நீங்கள் நிறைய யூடியூப்பில் வந்ததுக்கப்புறம் என்ன ஆகிடுதுன்னா, அந்த குரு பெயர்ச்சி ஒரு காலத்தில் புஸ்தகங்களில் எழுதுவாங்க, நியூஸ் பேப்பரில் வரும், அப்புறம் வீடு இதிலெல்லாம் சொல்லுவாங்க, டிவியிலலாம். இப்போ வந்து யூடியூப் வந்ததுனால பலரும் பல விதமாக சொல்லும்போது ஒரே குழப்பங்களாக இருக்கும், ஒரு தெளிவு. அதனால தான் நான் போர்டை போட்டு கிளாஸ் எடுத்துட்டேன்னு வைங்களேன், என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு 1,67,000 இருக்காங்க, அவர்களுக்கு போய் சேர்ந்தாலே போதுமானதுன்னு ஒரு எண்ணத்தில் நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மால் முடிந்தது ஒரு நல்ல குழப்பம் இல்லாமல் தெளிவை கொடுத்துட்டோம்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. 6ஆம் பாவகத்திலிருந்தால் பல்வேறு விதமான இடர்பாடுகளை சந்திக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் உங்களுடைய திசாபுத்தியை பாருங்கள் என்று நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். உங்களுடைய திசாபுத்திகள் நல்ல இடத்தில் இருந்தால் இந்த 6ஆம் பாவகத்தில் கூறு எதுவுமே செய்யாது, மறந்துடுங்க, சரிங்களா? அதே மாதிரி அஸ்த நட்சத்திரம், ஒன்றும் உங்களுக்கு ராகு திசை மத்தியம வயசுக்குள்ளார நடக்கும், அப்படி இல்லைன்னா குரு மகாதிசையும் நடக்கும். ஒரு குரு திசை நடக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து பாருங்கள், ஒரு கும்ப லக்னமாக நீங்கள் இருந்து கன்னி ராசி குரு திசை நடக்குதுன்னா தன லாபாதிபதியினுடைய திசை, அப்போ யோக திசையாக வந்துடுறாரு. ஒரு விருச்சிக லக்னம் கன்னி ராசி அப்படின்னா அந்த குரு தசை உங்களுக்கு நல்ல மேன்மையை கொடுக்குது. ஒரு கடக லக்கணம் பாக்கியாதிபதி குரு திசை, கெடுதலே செய்யதில்லை. சிம்ம லக்கணம் அஞ்சுக்குடையவன் குரு திசை. ஒருவேளை இந்த குரு வந்துட்டு உங்க லக்னத்துக்கு ஆகாத திசையா இருந்ததுன்னா, இப்ப துலாம் லக்னத்துக்கு குரு 6 குடையவன் கடங்காரன், ரிஷப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 8 குடையவன் பிரச்சனைக்குரியவன், சரிங்களா?
அது மாதிரியான ஒரு நிலைப்பாடுகளை என்ன செய்யறோம், மகர லக்னத்துக்கு விரையாதிபதி இப்படி எல்லாம் வரும் பொழுது என்ன ஆயிடுதுன்னா, இந்த குருவும் கெட்டு திசையும் கெட்டு இந்த குரு பெயர்ச்சியும் கெடும் பொழுது நீங்க அந்த குரு பெயர்ச்சி அடுத்த குரு பெயர்ச்சி வரும் வரை அமைதி காக்க வேண்டும். உங்கள் அருகாமை இருக்கக்கூடிய ஜோதிடர்களை கண்டு இந்த மாதிரி எனக்கு தசாபதிகள் நடக்குது, இந்த குருவும் மாறில் இருப்பதால் நான் என்னென்னலாம் செய்யணும் என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்னு போய் கேட்டுருங்க. ஏன்னா அவ்வளோ விஷயங்களையும் நம்ம வந்து இந்த ஒரு பெயர்ச்சி வீடியோவில் பேச முடியாது, சரிங்களா? இந்த ரெண்டே விஷயம்தான். குரு உங்களுக்கு கோட்சார ரீதியாக ஆறாம் இடத்தில் இருப்பதால் நற்பலன்களை சொல்ல மாட்டார்கள். நல்ல திசாபுத்திகள் உங்களுக்கு நடக்கும் பொழுது இந்த ஆறாம் இடத்த குருவை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. அதுக்கு அடுத்தது தீய திசாபுத்திகளும் கெட்டு போச்சு சார், குரு பெயர்ச்சியும் கெட்டுடுச்சு அப்படிங்கும் பொழுது செயல்களில் கவனமாக இருங்கள், முடிவெடுப்பதில் கவனமாக இருங்கள், ஒரு மேலோர் பெரியவர்களையும் அவர்களிடம் ஆலோசனை கேளுங்கள், நல்ல சோதிடரை செலக்ட் பண்ணி அவங்கள போய் பார்த்து எப்படி இருக்க வேண்டும் என்று செய்யுங்கள். ஜோதிடம் என்பது நல்ல ஆலோசனை, வாழ்வியல் ஆலோசனை. வாழ்க்கையில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் பக்குவப்படுத்துவது, நேர் சீர்படுத்துவது, இதை செய்யலாமா செய்யக்கூடாதா, காலம் வரும் வரை காத்திருக்க வேண்டும், அரசனும் காலம் வரும் வரை காத்திருந்துதான் அந்நிய நாட்டின் மீது படையெடுத்திருக்கிறான், இது வரலாறு. அதனால காலம் அறிந்து செயல் செய்ய வேண்டும். அப்ப கன்னி ராசிக்காரர்கள் ஒன்லி குரு பேச்சு மட்டுமே எடுத்துக்கிட்டு உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை ராசி மட்டும்தான் எனக்கு அப்படின்னு குழப்பிட்டு இருக்காதீங்க. உங்களுடைய ஜனனகால நேரங்காலங்கள் எழுதப்படவில்லை என்றாலும் நீங்கள் பிறந்த நேரத்திற்கு உண்டான லக்னத்துடன் உங்களுடைய ஜாதகம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். நிறைய பேர் ஜாதகம் இல்லாதவர்கள் இருக்கிறாங்கல்ல, ஜாதகமே எழுதலை சார் கிராமத்தில், பேர் ராசியை வச்சு நான் கன்னி ராசின்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது உங்களுக்கு வந்து ராசியினுடைய அந்த குணங்கள் செயல்கள் என்னுடைய பழைய வீடியோவெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களோட ஒன்றி போய்கிட்டு இருக்கும், அது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியாக இருக்கும். நீங்கள் அந்த ராசின்னு எடுத்துக்கிறீங்க, ஆனால் திசாபுத்தின்னு ஒன்று இருக்குது, அது உங்களுக்கு ஜாதகத்தை பார்த்தால் தான் தெரியும். அதே மாதிரி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு என்னவாயிடுது, ஒரு குரு திசை நடக்குது, அப்படி இல்லைன்னா சனி திசை நடக்குது, சரிங்களா? இந்த குருவோ சனியோ இப்போ இவங்களுக்கெல்லாம் வந்து குருவும் கெட்டு போச்சு, கன்னி ராசிக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் சரியில்லைங்கிறாங்க. அதே கன்னி லக்னம் துலாம் லக்னமாக இருந்து சனி திசை நடந்ததுன்னா நல்ல யோகமான திசை, இந்த கோச்சார பலனே டவுன் ஆயிடும் கீழே. அதே மாதிரி ரிஷப லக்னமாக இருந்ததுன்னா, மிதுன லக்னமாக இருந்ததுன்னா அந்த சனி திசை நடந்ததுன்னா யோகம். இதை புரிஞ்சுக்க, திசை என்பது 19 வருடம் உங்களை கையை பிடித்து அழைத்து செல்வது. நான் குரு வட்டம் 2 வட்டம் பார்த்துட்டேங்க, 24 வருஷம் அது. சோதனத்தை ஆரம்பத்தில் அப்படியே அரச பரசலாக சொல்ல ஆரம்பித்து முழு நேரமாக வரைக்கும் இந்த வருஷம் 24 வருஷம். 24 இந்த குருவை ஒவ்வொரு டைமும் நானும் ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்கேன். அப்போல்லாம் யூடியூப்லாம் கிடையாது, லோக்கல் டிவி இருக்கும். 2001-2002 லோக்கல் டிவியில் நான் பேசியிருக்கேன். இது மாதிரி தான் அவங்கள வழிநடத்தியிருக்கிறேன், சொன்னதெல்லாம் சரியாக இருக்கு. அவங்களுக்கு திசாபத்தியை பாருங்கன்னு சொல்கிறோம். அந்த நேரத்தில் லோக்கல் டிவியில் பார்த்தவங்க என்னை வந்து நேரில் பார்த்து குரு பேச்சு வந்தாச்சுனாலே ஜாதகத்தை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க வருஷத்துக்கு ஒரு டைம். அப்போ அவங்களுக்கு திசாபத்தியை கால்குலேஷன் பண்ணி உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் கன்னி ராசிக்கு உங்களுக்கு இப்போ ஆறாம் இடத்துல இருக்குது, ஏதாவது கடன் வாங்குவீங்க, அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் போவீங்க நீங்கள், அதுக்கடுத்தது நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு வந்துட்டு சத்துருக்கள் அதே மாதிரி வேலை மாறுதல் இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும். நல்ல திசாபத்தி நடக்கிறதுனால இது பயப்படாதீங்க, நல்லதாகவே இருக்கும்னு சொல்லுவோம். இது மாதிரி எடுத்துங்க கன்னி ராசி நேர்களே. இப்போ உங்களுக்கு திசாபத்திகளை பார்த்தோம், உங்களுக்கு இது நல்ல இடத்துல இருந்து நல்ல திசை நடந்ததுன்னா குரு ஆறில் உள்ள பலன்கள் வேலை செய்யாது. அதே இந்த லக்ன ரீதியாக இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய திசாபுத்திகள் கெட்டு இருந்தது அப்படின்னா ஒருவருடைய காலம் அமைதி காக்கணும், நீங்கள் தான் ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்கணும், சரிங்களா? திசாபுத்தி நல்லா இருக்கிறவங்க ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ டெய்லி போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து டாக்டரை பார்க்கலாமா, எனக்கு அங்கே பிரச்சனைங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஜாதகம் பார்க்குறதும் எப்பயாவது ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை, ஒரு 2 முறை போய் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அன்னைக்கு ஒருத்தர் சொன்னியா, கோயம்புத்தூர்லேருந்து கிட்டத்தட்ட 25 ஜோசியரை போய் பார்த்து ஒரு ஜோதிடர்களை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கே போயிருக்கிறார். அவர் தன்னை மேம்படுத்திக்கிறதுக்காக போகவே இல்லை. சோதிடர் இவர் எப்படி சொல்கிறார், அவர் எப்படி சொல்கிறார், இவர் எப்படி சொல்கிறார், அந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. யாராவது ஒருத்தவங்களை தேர்ந்தெடுத்துங்க, அவரை குருவாக நினச்சிக்கங்க, மானசீக குருவாக நினச்சிங்க. அவர்கிட்ட போய் உட்காந்து இன்றைக்கி நீங்கள் கூட்டத்தில் சரியாக சொல்லலைன்னா கூட இன்னொரு நாள் அவர்கிட்டே போங்க, கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள், உங்களை திரும்பி பார்க்கும்போது ஒரு நல்ல நல்வழிப்படுத்துவார், சரிங்களா? அதே மாதிரி இப்போ சிறப்பு விதிகள், குரு பெயர்ச்சியில் சிறப்பு விதிகள். குரு முதல்ல எங்கே எந்த இடத்தை பார்க்குது அப்படின்னா சமசத்தமமாக உங்களுடைய ராசியினுடைய 12 இடத்தை பார்க்குது, சிறப்பு பார்வையாக 2 இடத்தை பார்க்குது. அப்போ இந்த ராசிக்கு 2 இடம் என்ன, பொதுவாக வரவு செலவு பணம்
கொடுக்கல் வாங்கல் கடன் வாங்குறது இந்த இடத்துல ஆறுல குரு இருக்கிறதுனால புதுசா பல பிரச்சனைகள்ல சிக்கிட்டு இருந்து நகை கொண்டு போய் அடமானம் வச்சிருந்தேன் அதை மீட்க முடியாம அப்படியே ஏலத்துக்கு போற மாதிரி இருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த குரு இரண்டாம் இடத்தை பார்க்கும்போது வேற ரூபத்துல எங்கேயாவது இருந்து பணம் வருமா அந்த பணத்தை வாங்கி நேரம் உங்களுடைய நகையை மீட்டு தேவையான அளவுக்கு அவங்கள்ட்ட வாங்கினவங்களுக்கு நம்ம திருப்பி கொடுக்கலாம் அல்லது நகையை நீங்களே வச்சுங்க நான் பணத்தை கொடுத்துட்டு வாங்கிக்கிறேன் அப்போ உங்களுக்கு அவர் என்ன செய்கிறாரு உறவினரோ அல்லது நண்பர்களோ உங்களுக்கு என்ன பண்ணுறாரு ஒரு சின்ன உதவி பண்ணுறாரு பாவம் கஷ்டப்படுறாரு இரண்டாம் இடத்த குரு பார்த்தா இதுதான் நடக்கும் அதே மாதிரி கையெழுத்து கோப்புகளில் கையெழுத்து ஆகாமல் இருக்குல்ல அதெல்லாம் கையெழுத்தாகும் அதே மாதிரி உங்களுக்கு நீதிமன்ற தீர்ப்பு இன்னும் உங்களுக்கு கைக்கு வந்து சேரலை அப்படிங்கும்போது அது வரும் ஏதாவது சொத்து பத்திரத்தில் நம்ம கையெழுத்து போட்டோம்னா பிரச்சனை சால்வ் ஆகும் கையெழுத்து என்று எடுத்துக்கொண்டாலே அந்த இரண்டாம் இடம் தான் அந்த இரண்டாம் இடத்துக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகளை அது கொடுக்குது அதே மாதிரி கல்வி ஆரம்ப கல்வி கொடுக்கல் வாங்கல் சேவிங்ஸு வாக்குறுதிகள் சரிங்களா இது மாதிரி செக்கு கொடுத்துட்டு பணம் கொடுக்க முடியாமல் இருந்தாங்க அவன் செக்கை வச்சுட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கா அப்படிங்கும்போது ஏதாவது வேறு ரூபத்தில் உங்களுக்கு பணம் வரும் கொடுத்துட்டு அந்த கொடுத்த செக்கை திருப்பி வாங்கிடுங்க சரியாகிட்டுதான் இப்படி நீங்கள் சூட்சமமாக ஆராய்ச்சி பண்ணணும் எங்கே தான் இங்கே திசா பற்றி கெட்டிருந்தாலும் நேரங்கள் கெட்டிருந்தாலும் குரு பயிற்சி கெட்டிருந்தாலும் குரு பார்க்குற இடத்தெல்லாம் நல்லது தான் செய்வார் நல்லா புரிஞ்சுங்க இதெல்லாம் நல்லது தான் செய்வார் ஒழிய உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துலேருந்து குரு பார்க்கிறார் அப்போ தீய பார்வைன்னு எடுத்துக்கூடாது குருவுக்கு எப்போதுமே நல்ல பார்வை தான் நாம் எடுத்துக்கூடிய விதத்தில் இருக்குது அடுத்தது பாருங்கள் ராசியினுடைய பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் இப்போ குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கும்போது கடன் பிரச்சனைகள் பல துன்பங்கள் இருந்தது அதே மாதிரி வேலை இந்த ராசி கழிவு பத்தாம் இடத்தை இந்த குரு பார்க்கும்போது என்ன ஆகிடுது வேலையில் மாற்றம் வேலையில் வந்து வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அல்லது நமக்கு நேங்க சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போகிறது பத்துங்கிறது கர்மா ஜீவனம் தொழில் வேலை வியாபாரம் போன்ற விஷயங்களில் ஒரு கடனை வாங்கி இப்போ நீங்கள் முதலீடு அதில் போடுவீங்க இந்த ஆறாம் இடம் கடன் பத்தாம் இடம் தொழில் கடனை வாங்கி தொழிலில் போடும் பொழுது இது லாபமா நஷ்டமா வருமா என்பதை உங்களுடைய திசா பத்தி தீர்மானிக்கும் அந்த நேரத்தில் அந்த ஜாதகத்தை எடுத்துட்டு போய் பாருங்க அந்த மாதிரி வரும்பொழுது உங்க திசா பத்தி சரியில்லைன்னா கடனை வாங்கி தொழிலில் போடாதீங்க அதே மாதிரி வேலைக்கு போயிட்டு இருக்கிறீங்க அந்த கம்பெனி நல்லா தான் இருக்குன்னா அப்படியே இருந்துருங்க நெங்கூரம் போட்டது மாதிரி இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஏற்கனவே கன்னிராசி 20 வருஷம் 15 வருஷம் 30 வருஷம் ஒரே நிறுவனத்தில் வேலை பார்த்தவங்களாம் இருக்கிறீங்க நிறைய அதுக்கப்புறம் என்னுடைய வீடியோவெல்லாம் பார்த்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கி பார்க்குறவங்க சார் 18 வருஷமாக ஒரே இடத்துல ஒர்க் பண்ணுறாங்க தெரியுமில்ல ஏற்கனவே உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஏற்கனவே ராசியை பேசணும்ல ஆமாம் சார் அதனால தான் உங்களை கண்டுபிடிச்சேன் நான் இவ்வளோனால எங்கே போயிருந்தீங்கன்னு கேட்குறாங்க ஆக அந்த தொழில் என்பது அவங்க உழைப்பு உழைப்பு உண்மை நேர்மை உழைப்பு அது அடுத்தவனுக்கு இதுதான் கன்னி ராசி இது உங்களுக்காக நீங்கள் எது எப்போ எந்த எந்த காலத்தில் மாற்ற போகிறீங்க அது என்னுடைய ஆதங்கம் அப்போ அந்த ராசிகளை நான் வந்து சுவாசிக்கிறேன் நேசிக்கிறேன் அதனால தான் 12 ராசியினுடைய குணங்கள் குறைகள் நிறைகள் எல்லாம் போட்டேன் அதனால் இந்த உங்களுடைய ராசியை பத்தாம் இடத்தை குரு பார்க்குறனால இதில் சில மாற்றங்கள் வரும் வரக்கூடிய ஒரு வருஷத்தில் வேலையில் மாற்றம் வேறு பக்கம் மாறுதல் இன்னொரு பக்கம் நல்ல திசா பூஜை நடந்ததுன்னா இங்கே வாயா இங்கே ஜம்ப் ஆகிடு இப்போ இங்கே வந்து உனக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும் அப்படின்னா ஒரே ஓட்டம் ஓடிடணும் நேரமே கெட்டிருக்கு இங்கே ஓரளவுக்கு சம்பளம் இப்போ வீட்டிலேருந்து பக்கம்தான் ஓரளவுக்கு நம்ம பக்கமாக இருக்கோம் அப்படிங்கும் பொழுது இந்த இடத்த விட்டு நான் மாறலாமான்னு தேவையில்லாமல் குழப்பிக்கக்கூடாது இதுதான் அந்த ஜோதிடத்தில் உள்ள சூட்சிமங்கள் அதாவது ஒரு பிளானட் உங்களை என்ன எந்த மாதிரியான அதிர்வுகளை கொடுக்கறதுன்னா உங்களுடைய தீய திசாபுத்திகள் நடந்தால் தீயதையும் நல்லதாக காட்டும் நல்ல திசாபுத்திகள் நடக்குதுன்னா உடனே நல்லதை நோக்கி அழைச்சிட்டு போகும் இது ரெண்டுமே ரெண்டும் கெட்டானா முடிவு எடுக்க முடியாமல் இருப்பீங்க இந்த லக்னத்தில் சனி உள்ளவங்க லக்னத்தில் சந்திரன் சனி லக்னத்தில் ராகு சந்திரன் கேது சந்திரன் ஐந்தாம் இடத்துல உள்ளவங்க இவங்கெல்லாம் என்ன செய்வாங்க முடிவு எடுக்க முடியாது அவங்களாம் ஜோசியர்கிட்ட போய் உட்காந்து இப்போ நான் என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள் அப்படின்னா அழகாக அவங்களுக்கு சொல்லுவாங்க அடுத்தது விரயம் 12ஆம் இடத்த குரு பார்க்குறது தூக்கமே இல்லாமல் இருந்தேன் சார் தூக்கமே இல்லை ரொம்ப காலமாக இப்போ தான் நிம்மதியாக தூங்க ஆரம்பிச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய இடம் அது 12ஆம் இடங்கிறது அயனம் சயனம் போகம் அந்திமகால வீண் விரைய பலாபலன்கள் அந்த இடத்தை சேர்ந்த இந்த கன்னிராசிக்கு குரு பார்க்கும் பொழுது அவருக்கு இந்த விரயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் செலவு பண்ணுறாங்க விரயத்தானதையும் குரு பார்க்கறதுனால ஏதாவது ஒரு காப்பீடு திட்டத்துக்குள்ளார போட்டு அதை சரி பண்ணுறது புரியுதுங்களா அப்போ கைவிட்டு காசு போகாமல் பார்க்கறது இது மாதிரி சூட்சும ரகசியங்கள்லாம் இருக்குது ஜென்ரலாக செக்அப் பண்ண போனேன் ஒரு சின்னதாக ஒரு ஆப்ரேஷன் 1.5 லட்சம் ரூபா வரும்
காப்பீடு போட்டிருந்தேன் சார், அதுலேருந்து கிளைம் பண்ணிட்டோம், எனக்கு ஒன்றும் லாஸ் இல்லை. இது மாதிரி நிறைய விஷயங்கள், சூட்சும விதிகளை வச்சு நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். கன்னி ராசிக்காரர்களுக்கு தசாபதி பலன், அதாவது இந்த குரு பயிற்சி பலன்கள் 2021-22 ஆண்டிலே குரு 6 வந்தாச்சு. உங்களுக்கு கஷ்டப்படுவீங்க என்று இல்லாமல் தசாபுத்திகளை வைத்து கோச்சார விதி பலன்கள் 20% தான், அதுக்கு மேலாம் இல்லை. மீதி எல்லாமே தசாபுத்தி, லக்னம், ராசி எல்லாமே இருக்கு இல்லையா, அதை வைத்து பார்க்கும்பொழுது இந்த வருடத்தை எப்படியெல்லாம் நீங்கள் கடக்க வேண்டும் என்பது எனது பட்டறிவில் பட்ட விஷய ஞானங்களை கொண்டு உங்களுக்கு நான் தெளிவாக்க முயற்சி செய்துள்ளேன். இந்த முயற்சி எனக்கு வெற்றி கிடைக்குமேயானால் நீங்கள் வெற்றி அடைந்தவர்கள்னு அர்த்தம். அதனால் முடிந்தவரை இதெல்லாம் பட்டி தொட்டி எல்லாம் நீங்களாகவே ஷேர் பண்ணுங்கள். எல்லோருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கட்டும். குழப்பம் வேண்டாம், தெளிவு வேண்டும். நாம் எதை எப்படி கொண்டு போகிறோமோ அந்த வகையில் தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். நீங்கள் பேசாமல் சிவனேன்னு ஒருத்தவன்ட்டு வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்படியே அமைதியாக இங்கே வேலை பாருங்கள். எனவே நேர்களே, இது போன்ற நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்றும் உங்களுடைய ஜோதிட ஆசானாகவும் வாழ்வியல் ஆலோசகராகவும் இருப்பேன் என்று கூறி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.